ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் MySQL ப்ராடக்ட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த MySQL ப்ராடக்ட்ஸில் MySQL சர்வர், ஒர்க் பெஞ்ச், ஷெல், கனெக்டார்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு MySQL இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கூகுள் போய்க்கங்க. கூகுளுக்குள்ளே போயிட்டு MySQL அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கே MySQL.com இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் MySQLோட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இதை தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரே இன்ஸ்டாலர் மூலமாக மொத்தத்தையும் நம்மளால் இன்ஸ்டாலும் பண்ண முடியும், அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். அதுதான் இந்த MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வெப் கம்யூனிட்டி இன்ஸ்டாலர், இது வெறும் இன்ஸ்டாலர் கம்யூனிட்டி. இந்த வெப் கம்யூனிட்டி இன்ஸ்டாலரை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற நேரத்தில் நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் தேவை. அதுவே வெறும் இன்ஸ்டாலர் கம்யூனிட்டியை டவுன்லோட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை கிடையாது. ஆனால் இதோட சைஸை பாருங்கள், இது 2.5 MB தான். ஆனால் இது 405.2 MB. நாம் இங்கே மேலே உள்ள வெப் கம்யூனிட்டி இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா ஒரு பேஜ் வருது, அங்கே நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். 2.5 MB தான், அதனால் ரொம்ப வேகமாகவே டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே கீழே இருந்தே டைரெக்டாக கிளிக் பண்ணி இன்ஸ்டாலரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும், யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல்னு, அதில் எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. மறுபடியும் ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும், அதுலேயும் எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. இங்கே நம்மளோட இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சின்ன அப்கிரேட் கேட்குது, இங்கே எஸ் கொடுத்துருங்க, அப்கிரேட் ஆகிடும். நம்ம இன்ஸ்டாலர் என்ன செட்டப் டைப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் காட்டுது. டெவலப்பர் டிஃபால்ட்டாக நிற்கிது, அதை நான் கஸ்டமுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி நம்ம இன்ஸ்டாலரில் போய் ஈஸியாகவே அதை பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி லிஸ்ட்டு காமிக்குது, அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். இப்போ MySQL சர்வர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் MySQL சர்வர், MySQL சர்வர் 8.0, இதில் 8.0.22 ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு போயிடும். திரும்ப இதை மினிமைஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி ஒர்க் பெஞ்சை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒர்க் பெஞ்ச் 8.0, அதில் 8.0.22 அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஒர்க் பெஞ்சை மினிமைஸ் பண்ணிவிட்டு MySQL ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ இப்போ வேணாம், அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த MySQL ஷெல்னு இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். ஷெல் 8.0, இதில் 8.0.22. ஸோ இதை மூணையுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ரவுட்டர், கனெக்டர்ஸ், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் நம்ம பின்னாடி செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனியாகவே நான் எப்படி ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இப்போ இதை மூணை தான் நாம் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது மூணுமே டவுன்லோட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ டவுன்லோட் கொடுக்கறதுக்கு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இப்படி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஏதாவது எரர் வந்து சைடில் ட்ரை அகெயின் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்க, திரும்ப டவுன்லோட் ஆகிடும். நான் டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வீடியோவை பாஸ் பண்ணிடுறேன். நம்மளோட டவுன்லோட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு எந்த எரருமே காட்டல. உங்களுக்கு ஏதாவது காட்டியிருந்தாலும் ட்ரை அகெயின் திரும்ப திரும்ப கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். மூணுமே இன்ஸ்டாலேஷன் செட்டப்க்கு வந்துருச்சு. எக்ஸிக்யூட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் டைம் ஆகும் இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். எக்ஸிக்யூட் கொடுத்துடலாம். இப்ப நம்மளோட இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு டைரக்டா இங்க இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிற பேஜுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் MySQL இன்ஸ்டால் பண்றவங்களுக்கு ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற பேஜுக்கு ஃபர்ஸ்ட் போகும். நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு செக் பாக்ஸையும் அன்செக் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இங்க பினிஷ் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டா இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி எனக்கு காட்டுது. ஆனா உங்களுக்கு எப்படி காமிக்கும்னா, ரெடி டு கான்ஃபிகர் அப்படின்னு சர்வருக்கு காமிக்கும். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க. நான் இங்க ரீகான்ஃபிகர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா இந்த டைப் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எனக்கு நிக்குது. உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ல நிற்கும். அங்க டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கங்க. இன்னொரு ஆப்ஷனான இன்னோ டிபி கிளஸ்டரை செலக்ட் பண்ண வேணாம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதே பேஜுக்கு நீங்க வந்துருவீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்ப கன்ஃபிக் டைப்பை டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்லேயே விட்டுருங்க. இங்க இருக்கிற டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் நாம அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தா யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கேட்குது. இதையும் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க ரூட் பாஸ்வேர்டு கேட்குது. ரூட்டுங்கிறது நம்மளுக்கு டிஃபால்ட்டா அவங்களே உருவாக்கி தர ஒரு யூசர். அது இல்லாம நம்ம புதுசாகவும் யூசர்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ரூட் அப்படிங்கிற யூசரோட நான் விட போறேன். இந்த ரூட் பாஸ்வேர்டில் நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அதே பாஸ்வேர்டை இங்க ரிப்பீட் பண்றேன். நீங்களும் சிம்பிளா ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கங்க. பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வீக்னு காட்டுது. ஆனா அதை பத்தி நம்ம கண்டுக்க வேணாம். ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட்காக தான் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்க நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா விண்டோஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதுல உள்ள எல்லாமே டிஃபால்ட்டா விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம கன்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்க போகுது. அதுக்கு இங்க எக்ஸிக்யூட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. இந்த இனிஷியலைசிங் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்மளோட கன்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸும் இப்போ முடிஞ்சிருச்சு. நான் இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்றேன். நீங்க நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கொடுத்தாதான் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிற பேஜுக்கு போகும். எனக்கு அது ஏற்கனவே வந்துருச்சு. நீங்க அந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிற பேஜுக்கு போய்க்கங்க. நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா எனக்கு இந்த பேஜ்ல வந்து நிற்குது. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிற பேஜ்ல வந்து நிற்கும். அந்த பேஜ்ல ஸ்டார்ட் MySQL ஷெல், ஸ்டார்ட் MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதை ரெண்டையும் அன்செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. உங்க அப்ளிகேஷன் அந்த அன்செக் பண்ணியிருந்தீங்கன்னா ரன் ஆயிருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க, இங்க ஸ்டார்ட் மெனு போங்க. அதுல மேலே இருக்கு பாருங்க MySQL ஒர்க் பெஞ்ச் 8.0 அப்படின்னு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை மேக்சிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க டிஃபால்ட்டா லோக்கல் இன்ஸ்டன்ஸ் MySQL 80 அப்படின்னு சொல்லி ரூட் கனெக்ஷன் இருக்கு. இதுதான் நாம டைப் அண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அதுல கிரியேட் பண்ண நம்மளோட ரூட் யூசர். இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க பாஸ்வேர்டு கேட்குது. நீங்க ரூட் யூசருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை இங்க டைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டை எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க ஞாபகம் இருக்கிறதுக்காக. நான் இங்க ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே நம்மளோட ஒர்க் பெஞ்ச் ஓபன் ஆயிடுச்சு. இதுல பேசிக்கா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, இன்சர்ட் பண்றது, இன்சர்ட் பண்ண வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுறது எப்படி அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். சும்மா பேசிக்கா ஒர்க் பெஞ்ச்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் சேர்த்து நான் பண்றேன். இங்க மேல பாருங்க மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம குவெரிஸ ரன் பண்ணணும். இந்த சைட்ல உள்ள ஆப்ஷனை நாம இதை கிளிக் பண்ணோம்னா மறைச்சிடலாம். அதே மாதிரி கீழே அவுட்புட்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க, இங்க நடுவுல உள்ளதை கிளிக் பண்ணீங்கன்னா அது மறைஞ்சிரும். இதே மாதிரி லெஃப்ட்ல உள்ளதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மறைஞ்சிரும். ஸோ இப்போ லெஃப்ட்ல உள்ளதையும் கீழே உள்ள அவுட்புட் டேபை மட்டும் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல இந்த லெஃப்ட் சைட்ல உள்ளதுல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீமாஸ் இருக்கு. இங்க ஸ்கீமாஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்கீமாஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, டேட்டா பேசஸ் தான். இந்த எஸ்ஒஎஸ்ங்கிறது டிஃபால்ட் டேட்டா பேஸ், எல்லா டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்லயும் இருக்கும். இது இல்லாம நாம புதுசா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம்.
இங்க query tab-க்கு வந்துக்கங்க. So first line-ல நான் என்ன டைப் பண்ண போறேன்னா create space database space student அப்படின்னு கிரியேட் பண்ணி செமிகோலன் வைக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த லைட்னிங் சிம்பிள் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க நம்மளோட அவுட்புட் டேப்ல கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆக்ஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எப்படி சக்சஸ்னு தெரிஞ்சுக்கிறதுனா இங்க சைட்ல பாருங்க பச்சை கலர் ரவுண்ட்ல ஒரு டிக் சிம்பிள் இருக்கும், அப்ப நம்மளோட குவெரி சக்சஸ்ஃபுல் நடத்தும். நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டோம், ஆனா சைட்ல நம்ம டேட்டாபேஸை காமிக்கல. என்ன பண்ணுங்க, இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆளுங்கிறத கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸ் வந்துடும். இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேபிள்ஸ் வியூ ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம இனிமே தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட்டை நம்மளோட டிஃபால்ட் டேட்டாபேஸாக செலக்ட் பண்ண டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா இங்கே போல்ட் ஆகிடுச்சு பாருங்க, அப்போ இதுதான் நம்மளோட டிஃபால்ட் டேட்டாபேஸ் நடத்தும். ஒருவேளை சிஸ்ஸை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ சிஸ்ஸுங்கிற டேட்டாபேஸ் நம்மளுக்கு டிஃபால்ட் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட் நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அடுத்த கமாண்டா கிரியேட் டேபிள், ஒரு டேபிள் நேம் கொடுக்கணும், டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த டேபிள்ல என்னென்ன காலம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஆர் நோ அப்படின்னு வச்சு இன்டீஜர் டைப்பா வச்சுக்கிறேன். அதே மாதிரி எஸ் நேம்னு வச்சுட்டு பேர்கேரா வச்சுக்கிறேன். இதோட சைஸ் 20 கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இந்த காலம்ஸோட பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுப்போம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டை கொடுத்துருக்கேன். அந்த டேபிள் நேம் டீடைல்ஸ், அதுக்குள்ளே ரெண்டு காலம், ஒன்று ஆர் நோ இது ரோல் நம்பருக்காக, அதே மாதிரி எஸ் நேம் ஸ்டூடெண்ட் நேம்க்காக. இதை இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு தான் குவெரியை ரன் பண்ணணும். டைரக்டாக குவெரியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கமாண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸ் இருக்கிறதுனால திரும்ப அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பண்ணா எரர் காமிக்கும் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுங்க, இதை இந்த மாதிரி டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாருங்க கிரியேட் டேபிள் டீடைல்ஸ் அப்படிங்கிற குவெரி சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம். அடுத்த லைன்ல இன்சர்ட் இன் டு நம்ம டேபிள் நேம் கொடுக்கணும், டீடைல்ஸ் வேல்யூஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம காலம் எவ்வளோ இருக்கோ என்ன டேட்டா டைப்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் நம்பர்னு இருக்கு, அது இன்டீஜர் டைப், அப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். நான் 100 கொடுத்துக்கிற ரோல் நம்பர். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் வேர் கேரா தான் இருக்கணும், அதாவது ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல தான் வேர் கேர் வேல்யூஸ் எல்லாமே கொடுக்கணும். நான் இப்போதைக்கு ஏஏஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்ஸையும் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சிடுறேன். இப்போ இது மட்டும்தான் குவெரி. ஆனால் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்சர்ட் குவெரியை அப்படியே காப்பி பண்ண போறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி அப்படின்னு சொல்லி ஒரு 5 வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உள்ள இருக்க வேல்யூஸை இப்போ நம்ம எடிட் பண்ணி மாத்திப்போம். இந்த 5 இன்சர்ட் கமாண்ட்லையும் ரோல் நம்பர்ஸ் அண்ட் நேமை டிஃப்ரெண்ட்டாக மாத்திட்டேன். இப்போ இந்த 5 நான் செலக்ட் பண்ணி மொத்தமா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இங்க பாருங்க எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தா அவுட்புட் டேப்ல 5 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நம்ம இன்சர்ட் குவெரி என்ன பண்ணும்னா ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு டேபிள்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். இப்போ நம்ம டேட்டாவையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா அந்த டேபிள டிஸ்பிளே பண்ணி பார்க்க போறோம். செலக்ட் அப்படின்னு கொடுத்து ஸ்டார் ஃப்ரம் டீடைல்ஸ் டேபிள் நேம், இந்த ஃப்ரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்க மாற்றிக்கிறேன். இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீடைல்ஸ்னா நம்ம டீடைல்ஸுங்கிற டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க, எல்லா காலம் ரோவையும் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணோன்னா இந்த இடத்துல பாருங்க நம்மளோட ரிசல்ட் கிரிட் டிஸ்பிளே ஆகுது. அதாவது நம்ம டேபிள் ஆர் நோ எஸ் நேம் அப்படிங்கிற காலம் நேம்ல உள்ள நம்ம இன்சர்ட் பண்ண 5 ரோவும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்படிதான் பேசிக்கா ஒர்க் பெஞ்ச்ல நம்ம ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஒர்க் பெஞ்ச்ல, ஆனா இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணதோட ஒர்க் பெஞ்சை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு தான் ஒரு டேட்டா பேஸ் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வீடியோல ஒரு இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணி எப்படி அது மூலமா MySQL க்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இன்ஸ்டால் பண்றது,
அதுல உள்ள ஒர்க் பெஞ்சுக்குள்ள எப்படி குவெரிஸை எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு வீடியோல MySQL ஷெல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அது கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இருந்து எப்படி டேட்டாபேஸை கிரியேட் பண்றது, எப்படி நம்ம சர்வருக்கு கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி எப்படி டேபிளை டிஸ்பிளே பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கோட் ஸ்கிரீன்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.